Again, a grand welcome to you for this Life of Milton by Dr. Samuel Johnson. So, Samuel Johnson, life of Milton, over Angamum Elikar. He has just talked about his father, mother, his wife, children, and his work. Not alone with these, he stopped. He also has given a great link about his friends. Apart from that, he has made his own criticism on Milton. He has made his own criticism on Milton. Okay, right. அடுத்து பாருங்க, இல்லை எத்தனை பாயிண்ட்ஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, ஆல்மோஸ்ட் ஹி ஹாஸ் கிவன் பேஜஸ் கணக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 263 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காரு. Has just given 263 points. This is the thing which you want to actually see. The 263 points la nama enna la paaka porom solla kaatilum enna la namakku theva appdin solli vishayatha paakalam ena original text la irundhu na neraya vedhu koduthirpen study material vechirukavangalukku idhu theriyum the 263 points nyavarkama irukama avangalta mudinja record panikeenga. First he says லைஃப் ஆஃப் மில்டன் வந்து நிறைய பேர் எழுதியிருக்காங்க, ஆனால் நான் கொடுத்தது வந்து ரொம்ப பெஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ ஈ மேக்ஸ் அண்ட் அடிஷனல் நோட்ஸ் அலாங் வித் மிஸ்டர் ஃபெம்டன் FEN TON. இது வந்து க்வெஸ்சன் நம்பர் 1, நோட் பண்ணிக்க ஃபெம்டன். தென் ஹீ டாக்ஸ் அபவுட் மில்டன் பார்ன் அஸ் அ ஜென்டில்மேன் அண்ட் வேர் யூ வாஸ் லிவிங் இன் த எஸ்டேட். ஒரு எஸ்டேட்டில் இருந்தார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இஸ் கம்பேரிங் ஹிஸ் பர்த் வித் ஒயிட் ரோஸ். நோட் பண்ணிங்க சார். ஸோ ஈஸ் கம்மிங் ஃப்ரம் த டிசன்ட் இன்க இன்ஹெரிட்டட் நோ வெண்டரிங் ஃப்ரம் ஒயிட் ஹவுஸ். நோட் பண்ணிக்க ஒயிட் ரோஸ், ஒயிட் ரோஸ் ரைட். ஆகிறது உங்கள் கிராண்ட் ஃபாதர் யாருன்னா ஜான். He was the keeper of the forest of Short Over. இது அவ்வளோதான், இது மட்டும் நோட் பண்ணிக்க போதும். கிராண்ட்ஃபாதர் வந்து ஜான் அப்படிங்கிறவரை பற்றி சொல்கிறாங்க. அவர் யார் அப்படிங்கிறீங்க, ஹி வாஸ் த கீப்பர் ஆஃப் ஃபாரஸ்ட் ஆஃப் ஷார்ட் ஓவர். நோட் பண்ணிக்கங்க. அதுக்கடுத்து அவர் ஃபாதரை பற்றி பேசுகிறாரு. கிராண்ட்ஃபாதர் நேம் வந்து ஜான். ஃபாரஸ்ட் நேம் கிராண்ட்ஃபாதர். அடுத்து அவருடைய ஃபாதர்ஸ் நேம், இப்போ அடுத்த விஷயத்துக்கு வரேன் பாருங்க. அவரோட ஃபாதர்ஸ் நேம் அவரும் ஜான். ஹிஸ் ஃபாதர் ஜான். அவர் ஃபாதர் என்னது ஜான். ஓகேங்களா. ஹீ வாஸ் சப்போர்ட்டிங் த ப்ரொஃபஷன் ஆஃப் ஸ்கிரிபிளன்ஸ், SCIVENER. SCIVENER ஸ்கிரிபிளன்ஸ். அதுக்கடுத்து ஹி வாஸ் டாக்கிங் அபவுட் கிங்ஸ் பார்ட்டி. யாரை பற்றி பேசுகிறா, ஹி வாஸ் டாக்கிங் அபவுட் கிங்ஸ் பார்ட்டி. அடுத்து ஹி டாக்ஸ் அபவுட் எட்வர்டு ஃபிலிப்ஸ். நோட் பண்ணிக்கங்க, எட்வர்டு ஃபிலிப்ஸ், எட்வர்டு ஃபிலிப்ஸ். சரி, அடுத்து இவர் எங்கே படித்தார், ஹி ஸ்டடீட் அட் செயின்ட் பால் ஸ்கூல். அதுக்கடுத்து கிறிஸ்ட் காலேஜ் கேம்பிரிட்ஜ். ரைட், முடிஞ்சு வச்சு. அதுக்கடுத்து அவருடைய கான்டெம்பரவரி, அவருடைய கான்டெம்பரவரி யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கௌலி, ஆப்ரஹாம் கௌலி. நோட் பண்ணிக்கங்க, ஆப்ரஹாம் கௌலி. ஓகேங்களா, ரைட்டு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டாக்ஸ் அபவுட் ஸ்மால் ஸ்மால் ஃப்ரெண்ட்ஸ், சின்ன சின்ன ஃப்ரெண்ட்ஸை பற்றி பேசுகிறாரு, எஜுகேஷனை பற்றி பேசுகிறாரு. சரிங்களா. தென் இ டாக்ஸ் அபவுட் த பிளேஸ் விச் யூ ஆர் ஸ்டையிங் டு ரைட். அவர் என்னெல்லாம் பிளேஸ் வந்து மில்டன் எழுதணும்னு வச்சாரோ அதை புறம் வந்து அவர் வந்து சொல்கிறாரு. ஓகேங்களா, இதுதான் நம்ம சொல்கிறோம். அடுத்து ரோம், ஹீ வென்ட் டு ரோம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை சொல்கிறாங்க. ரோமில் போய் அங்கே பண்ணும்போது ஹீ காட் எ ஃப்ரெண்ட் கால்ட் அஸ் டாசோ, TASSO.
பாத்துங்க, டாசோ டன் ஓகேவா, ரைட். அதுக்கடுத்து ஹி இஸ் நோட்டட் ஃபார் ஹிஸ் கலெக்ஷன் ஆஃப் லாட்டின் அண்ட் இங்கிலீஷ் போயம், லாட்டின் அண்ட் இங்கிலீஷ் போயம். ஓகே ஓகே. அடுத்து ஜான் மில்டன், ஜான் மில்டன் இஸ் வெரி குட் அட் லாட்டின் அண்ட் கிரீக். நோட் பண்ணிக்கோங்க, லாட்டின் கிரீக் அர்த்த இங்கிலீஷ் ஓகேலா, ரைட். லாட்டின் கிரீக் அண்ட் இங்கிலீஷ் வெரி குட், வெரி குட். He talks about Marvel. He talks about Marvel. Marvel பத்தி அவர் பேசுறாரு. Marvel அப்படின்னு சொன்னவொடனே நீங்க டூ இஸ் காய் மிஸ்டர்ஸ் கார்டன் அப்படிங்கிற போயத்தை பத்தி நீங்க பேசணும். அடுத்து இவரை பொறுத்த வரைக்கும் அடுத்து ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இஸ் ப்ரொனவுன்சியேஷன் ஆஃப் லாட்டின் வாஸ் குட். வென்எவர் யூ டிராவல் யூ யூஸ் டு ஸ்பீக் இன் லாட்டின் ஓகேங்களா, ரைட். இதுதான் வந்து முக்கியமான ஒரு விஷயம். அடுத்து Then he talks about Mr. Richardson. Note பண்ணிக்கங்க, Mr. Richardson. ஓகேங்களா, ரைட். அடுத்து he talks about Romus. சார் நோட் பண்ணிக்க, RAMUS, Romus. சார் ரோமஸ் அப்படிங்கிற ஒரு யார் அப்படின்னு கேட்டால், இஸ் அ ஃப்ரெஞ்சு ஃபிலாசபர், இஸ் அ ஃப்ரெஞ்சு ஃபிலாசபர். இவரை பற்றி என்ன பண்ணா மில்டன் பேசியிருக்காரு, இது முக்கியமான ஒரு விஷயம், ரைட்டு. அதுக்கு அடுத்த பாயிண்ட்டு, அவர் இந்த ஃப்ரெஞ்சு ஃபிலாசபர் வேணால் பிராக்கெட்டில் பக்கத்தில் போட்டுங்க, த ஃப்ரெஞ்சு ஃபிலாசபர் ஹேஸ் ரிட்டன் எ புக். சார் எதாவது தெரியுமா, இது ஏற்கனவே ஒரு ஸ்லட்டில் கேட்கப்பட்ட கேள்வி. டைலக்ஸிட்டி, DIALECTIC 1544, ரைட். நோட் பண்ணிங்க சார், முக்கியமான ஒரு கேள்வி. அடுத்து இப்போ சொன்ன ரோமஸ், RAMUS, ராமஸ், ராமஸ் அவரை பற்றி பேசுகிறாரு. அவர் யாருன்னா ஃப்ரெஞ்சு ஃபிலாசபர். அவருடைய முக்கியமான ஒர்க் என்ன, டைடாட்டிக், DIALECTIC 1544 எழுதுறாரு, ரைட்டா, ரைட். அடுத்து இந்த எஸ்ஐயில் வேறு என்ன பேசுகிறனா, இ டாக்ஸ் அபவுட் த பிளேக். நோட் பண்ணிக்கங்க, இ டாக்ஸ் அபவுட் த பிளேக். பிளேகுடைய இயர் வந்து பார்த்தீங்கன்னா 1665 ஓகேங்களா. இது என்ன பண்ணுதுன்னா, லண்டனையே வந்து காலி பண்ணிட்டு போயிடுச்சு பிளேக். எப்படி இந்த கொரோனா இருக்கோ அது மாதிரி லண்டனையே காலி பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லுவார், ரைட்டு. அப்போ தான் பார்த்தீங்கன்னா, இ டாக்ஸ் அபவுட் அந்த பிளேகை பற்றி பேசும்போது இ டாக்ஸ் அபவுட் டேனியல் டிஃபோ. சார் டேனியல் டிஃபோ யார் சார், டேனியல் டிஃபோவில் எதை பற்றி பேசுகிறோன்னா, ஜேர்னல் ஆஃப் பிளேகியர், ஜேர்னல் ஆஃப் தி பிளேகியர். ஸ்டடி மெட்டீரியலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், பாயிண்ட் நம்பர் 129, ரைட்டு. அடுத்து இ டாக்ஸ் அபவுட் க்ளோரியஸ் ரெவல்யூஷன், இ டாக்ஸ் அபவுட் Glorious Revolution. The Glorious Revolution அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் டிஸ்கிரைப்ஸ் த ஜேர்ம்ஸ் டு அரைவல், ஜேர்ம்ஸ் டு அரைவலுக்கு பேர் தான் க்ளோரியஸ் ரெவல்யூஷன். ஓகே, அதுக்கு அடுத்து பாருங்க, இட் டாக்ஸ் அபவுட் த 39 ஆர்டிகல்ஸ். சார் முக்கியமான கொஸ்டின் சார், இது கொஸ்டின் டிஆர்பியில் கேட்கலாம், கொஞ்சம் உள்ள இன்டெப்தான கொஸ்டின். 39 ஆர்டிகல்ஸ் விச் டாக்ஸ் அபவுட் ஆங்கிலிக்கன் சர்ச். இப்போ ரொம்ப நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் சார், இஸ் கம்பேரிங் வித் த ராபின்சன் க்ரூசோ அண்ட் பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ் அபவுட் த அலிகரி ஆஃப் சின் அண்ட் டெத்து. இது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா, பாரடைஸ் லாஸ்டில் அந்த ஷீல்டு ஆஃப் சாட்டனை வந்து எதோட கம்பேர் பண்ணுவாங்கன்னா, ரோப் ஆஃப் த மூனோட கம்பேர் பண்ணுவார். இது வந்து அவருடைய இன்டலெக்சுவல் ஜீனியஸை, மில்டனுடைய இன்டலெக்சுவல் ஜீனியஸை காட்டுது, ரைட்டு. அதே மாதிரி இ ஜஸ்ட் டாக்கிங் அபவுட் ஒன் ஆஃப் இஸ் ஃப்ரெண்டு ஜான் கிளார்க்,
ஜான் கிளார்க். அவர் இன்னைக்கு வரைக்கும் ஜான் கிளார்க்குடைய எஸ்ஏ அப்பான் ஸ்டடி அப்படின்னு சொல்கிறது ரொம்ப முக்கியமானது, அதை இங்கே சொல்லிட்டு இருக்காரு. அடுத்து இஸ் ஜஸ்ட் டாக்ஸ் அபவுட் சம் ஆஃப் த மெயின் பாயிண்ட்ஸ். த ஃபஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் ஜீனியஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்றது. த ஃபஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் ஜீனியஸ் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இ ரிப்போர்ட்ஸ் டு த கன்விங்ஷன் விஸ்டம் ஆஃப் மில்டன். மில்டனுடைய விஸ்டத்தை பற்றி பேசுகிறார். ஓகேங்களா? அடுத்து ஏற்கனவே சொன்ன விஷயம்னா, 39 ஆர்டிக்கல் வந்து ரொம்ப முக்கியமானது. அது எதை பற்றி பேசணும்னா, ஆங்கிலிக்கன் சர்ச்சை பற்றி பேசும். அக்கறுத்து ராமோசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃப்ரெஞ்சு ஃபிலாசபரை பற்றி பேசுவார். அவர் ஏன் பேசுவார்னா, அவருடைய ஒர்க் ஆஃப் ஃபிலாசபியுடைய பேர் வந்து டைலெக்டிக் 1544, DIALECTIC. இது முக்கியமானது, பார்த்துங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, டாக்ஸ் அபவுட் அரைவல் அதை சொல்லுவாங்க. அதாவது ட்ரிவனை பற்றி சொல்லுவாங்க. ஓகேங்களா? அது வந்து க்ளோரியஸ் ரெவல்யூஷன் சொல்லுவாங்க. ஜேஏஎம்இஎஸ் கேத்தோலிக் ஜேம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. வர கேத்தோலிக் ஜேம்ஸ் இவர் தான் என்ன பண்ணுவாங்கன்னா, இ வாஸ் ட்ரிவன் அவே ஃப்ரம் இங்கிலாண்டு இன் சோ கால்ட் க்ளோரியஸ் ரெவல்யூஷன் அண்ட் இ வாஸ் ரீப்ளேஸ்ட் பை த டச் ப்ரொட்டஸ்டன் வில்லியம் ஆஃப் ஆரஞ்ச். வில்லியம் ஆஃப் ஆரஞ்சு, அந்த ஆரஞ்சுடைய ஒய்ஃப் தான் யாருன்னு கேட்டிங்கன்னா, மேரி. ரொம்ப கொடுங்கோல் ஆட்சி புரிந்தவர்கள். ஓகேங்களா? அப்போ வந்து அந்த ரெவல்யூஷனை பற்றி நம்ம பார்க்கணும். அடுத்து பிளேகை பற்றி பேசியிருப்பார். 1665 பிளேகை பற்றி பேசியிருப்பார். பிளேக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது யாருடைய பேப்பர்ஸில் பார்க்கணும்னா, டேனியல் டிஃபோவுடைய ஜேர்னல் ஆஃப் த பிளேக் இயரில் நம்ம பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, இ ஜஸ்ட் டாக்ஸ் அபவுட் மிஸ்டர் ரிச்சர்ட்சன் அப்படிங்கிற பற்றி பேசுகிறாரு. மார்வலை பற்றி பேசுகிறார். மார்வல் வேறு யாரும் கிடையாது, ஆண்ட்ரூ மார்வலை பற்றி பேசுகிறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஆலிவர் அப்படின்னு சொல்லி ஒருத்தரை பற்றி பேசுவார். ஆலிவர் யாருன்னா, ஆலிவர் கிராம்வெல். ஆலிவர் கிராம்வெல் யாரை சக்சீட் பண்ணார்னா, அவருடைய சன் ரிச்சர்டை வந்து சக்சீட் பண்ணார். ஸோ இது மாதிரி முக்கியமானதை மட்டும் பார்த்துங்க. அடுத்து கலீலியோ பற்றி ஒரு இடத்துல பேசுவார். கலீலியோ யார் அப்படிங்கன்னா, இஸ் அன் இட்டாலியன் அஸ்ட்ரானமர். நோட் பண்ணிக்கங்க சார், கலீலியோ ஹீஸ் அண்ட் இட்டாலியன் அஸ்ட்ரானமர். ஓகேங்களா? அவரை தூக்கி என்ன பண்ணுவாங்கன்னா, தூக்கி இம்ப்ரெஷன் பண்ணிடுவாங்க. எங்கே இம்ப்ரெஷன் பண்ணுவோம், சர்ச்சில் தூக்கி உள்ளே வச்சுருவாங்க. தப்பு தப்பாக அவர் சொல்லிட்டு இருக்காரு, பூமி உருண்டை அப்படிலாம் சொல்கிறாருன்னு சொல்லிட்டு தூக்கி உள்ளே வச்சுருவாங்க. ஓகேங்களா? இது மாதிரி நீங்கள் வந்து நிறைய பார்க்கலாம். அது ஆப்ரஹாம் கௌலியை பற்றி பேசுகிறாரு. கௌலியை பற்றி உங்களுக்கு தெரியும். ஜான்சன் வந்து அதே கௌலியை பற்றி த லைஃப் ஆஃப் கௌலி அப்படிங்கிற விஷயத்தை எழுதியிருக்காரு. சரிங்களா? மெட்டாஃபிசிக்கல் பாயிண்ட்ஸ்க்காக எழுதியிருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா, கிங்ஸ் பாட்ரி அப்படிங்கிறக்கூடிய விஷயத்தை பற்றி பேசியிருக்காரு. கிங்ஸ் பாட்ரி அப்படிங்கிறது வந்து யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் இஸ் டாக்கிங் வித் த லாயல்ட்டி ஆஃப் த கிங். கிங்குடைய அந்தரங்க காப்பாளர் மாதிரி. சரி, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒயிட் ரோஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. இந்த ஒயிட் ரோஸ் வந்து என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் நிறைய பேர் கேட்கல. ஒயிட் ரோஸ் வாஸ் அ சிம்பிள் ஆஃப் யார்க் ஃபேமிலி, YORK, யார்க் ஃபேமிலி, ஹூ பேட்டில் அகெயின்ஸ்ட் தி லான்செஸ்டர்ஸ். லான்செஸ்டர் அப்படிங்கிறத எதிர்த்து போராடினாங்க. இந்த லான்செஸ்டர் யாருன்னா, தே ஆர் ரெட் ரோஸ். அவங்க பேர் பார்த்தீங்கன்னா ரெட் ரோஸ். இவங்க பேர் யார்க் ஃபேமிலி வந்து ஒயிட் ரோஸ். இவங்களுக்கு ரெண்டு பேர் போட்ட சண்டைகளுடைய பேர் என்னன்னா, வார் ஆஃப் ரோசஸ். வார் ஆஃப் ரோசஸ் இதுதான் நம்ம பார்த்தது. இது ஃபுல்லாகவே யார் சொல்லியிருக்காருன்னா, லைஃப் ஆஃப் மில்டனில் டாக்டர் ஜான்சன் சொல்லியிருக்காரு. ஸோ இங்கேருந்து ஏதாவது ஒரு சின்ன சின்ன கொஷின்ஸ் கேட்கலாம். டாசோ, TASSO, டாசோ யார் அப்படின்னு சொன்னீங்கன்னா, மில்டனுடைய ஃப்ரெண்டு. இது மட்டும் பார்த்துக்கலாம். அவர் அங்கங்கே பார்த்தீங்கன்னா, நான் யாரெல்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னா, ரொம்ப கிளியராக நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். முதல் அவர் யாரை பற்றி பேசுகிறாரு, யார் பர்ஃபார்மன்ஸு எல்லாமே கொடுத்துருக்கேன். பொய்டிக் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சுன்னு சொன்னார். அவர் இமிட்டேஷன் பெஸ்ட்டாக இருந்துச்சுங்கிறாரு. அந்த இமிட்டேஷன் சொல்கிறது வந்து அரிஸ்டாட்டலை மையப்படுத்தி சொல்லியிருக்காரு. அடுத்து இ டாக்ஸ் அபோ த ஃபஸ்ட்டு போயம். ஜான்சன் எதை பற்றி பேசுகிறார் அப்படின்னு சொன்னால், லிசிலஸை பற்றி பேசியிருக்காரு. அங்கே லார்டு செஸ்டர்ஃபீல்டை பற்றி பேசுவார். அடுத்து இ டாக்ஸ் அபோட் த வெயிட்டேஜ் ஆஃப் த போயம்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இ டாக்ஸ் அபவுட் த லாட்டின் போயம் இல் அலிகரோ, அடுத்து இல் ஸ்பென்சாரோ. இல் ஸ்பென்சாரோங்கிறது வந்து இங்கிலீஷ் பேஸ்டு சாங் அது. அடுத்து பார்த்தீங்கன்னா இஸ் காலிங் த டிஃபண்ட் வர்ச்சியூ போயம் அஸ் காமஸ். காமஸை வந்து டிஃபண்ட் வர்ச்சியூ போயம் சொல்கிறாரு. அந்த போயத்தை தான் என்ன சொல்கிறாருனா, டாக்டர் ஜான்சன் மேக் அ கிரிட்டிசிசம் தட் இட் இஸ் த பேலன்ஸ்டு பீஸ் ஆஃப் கிரிட்டிசிசம். காமர்ஸ் இஸ் அ பேலன்ஸ்டு பீஸ் ஆஃப் கிரிட்டிசிசம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு பின்னாடி எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்கன்னா, இஸ் டிஸ்கஸிங் அபவுட் பேடைஸ் லாஸ்ட். அந்த பேடைஸ் லாஸ்ட்டில் இஸ் ஃபைண்டிங் வேரியஸ் ஃபால்ட். அதில் ஒரு ஃபால்ட் என்ன அப்படின்னு கேட்டால், உண்மையான ஹீரோ வந்து கடவுளா இல்லை சாட்டனா அப்படின்ற ஒரு கேள்வியை வந்து டாக்டர் ஜான்சன் வந்து மெதுவாக கேட்குறாரு. த ஃபால்ஸ் ஆஃப் பேடைஸ் லாஸ்ட் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கடுத்து ஃபைனலாக எதை பற்றி பேசுகிறார் அப்படின்னா, இஸ் ஜஸ்ட் டாக்கிங் அபவுட் தி பேடைஸ் ரீகெயின் வேர் ஹி டாக்ஸ் அபவுட் த பிளாங்க் வாஷ். பிளாங்கோஸை பற்றி பேசுகிறாரு, ரைட்டுங்களா. அப்பார்ட் ஃப்ரம் தட் ஹி டாக்ஸ் இன் வெரி ப்ரைஸ் அபவுட் மில்டன், அபவுட் ஹிஸ் டாக்ஸ் ஆஃப் ட்ராய். அந்த வேறு ஒரு எபிக்லேருந்து அவர் பேசப்பட்ட ட்ராயை பற்றி அவர் வந்து ரொம்ப தெளிவாக பேசியிருக்காரு. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, இ டாக்ஸ் அபவுட் த ஹிராயிக் போயம். ஹிராயிக் போயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து ரொம்ப பெஸ்ட்டு கிடையாது. உண்மையில் ஹிராயிக் போயத்தில் பெஸ்ட்டு யாருன்னா ட்ரைடன் தான் அப்படின்னு சொல்கிறத சொல்லாமல் டாக்டர் ஜான்சன் வெளிப்படையாக சொல்கிறார். அட் த சேம் டைம் இ சேஸ் மில்டன் நிறைய பேர் எழுதியிருக்காங்க, பட் நான் எழுதுனது வந்து ரொம்ப துல்லியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இட் இஸ் அன் எபிடோம் ஃபார் மில்டன் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுக்கிறாரு. ஓகேங்களா, தேர் ஹி கம்ப்ளீட்ஸ் திஸ் எஸ்ஏ. இஸ் எஸ்ஏ இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், யூ வில் பி ஜஸ்ட் கெட்டிங் எ மார்க். ஓகேங்களா, கடைசியாக அவர் எதை பற்றி சொல்லி முடிப்பார்னா, அந்த ஹிஸ் பிளே ஆன் ஒர்க்குன்னு சொல்லுவார். ஹிஸ் பிளேஸ் ஆன் ஒர்க் விச் டிலைஸ் டூ ஆஃபன். அவருடைய ஒர்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக டிலைட் பண்ணும் அப்படின்னு சொல்லதான் சொல்லி முடிக்கிறாரு. அது ஒரு சின்ன ஒரு ஒர்க்கு. அவர் என்ன யாரை பற்றி அவர் சொல்கிறார் அப்படின்னு கேட்டால், இஸ் ஜஸ்ட் டாக்கிங் அபவுட் தி ஃபேட்டல் கிளியோபட்ரா. இதான் லாஸ்ட் லைன், இ டாக்ஸ் அபவுட் தி ஃபேட்டல் கிளியோபட்ரா. ஓகேலா, அண்ட் இஸ் ஜஸ்ட் மேக்கிங் அ கம்பேரிசன் வித் ஷேக்ஸ்பியர் டு மில்டன். கடைசி லைனில் பார்த்தீங்கன்னா, இ மேக்ஸ் அ கம்பேரிசன் வித் ஷேக்ஸ்பியர் அண்ட் மில்டன். இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதுதான் பார்த்தீங்கன்னா கிளியோபட்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டரை கொண்டு வர்றாரு. இவர் என்ன சொல்லுவாங்கன்னா, சாக்ரிஃபைஸ் ஆஃப் ரீசன் அப்படின்னு சொல்லுவார். சாக்ரிஃபைஸ் ஆஃப் ரீசன், அவருடைய மில்டன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை லெவல் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். ஓகேவா, இப்படி தான் அவர் சொல்லி அவர் முடிச்சிடாரு. தேங்க்ஸ் அ லாட் ஃபார் திஸ் பேஷண்ட் ரீசனிங் ஆஃப் லைஃப் ஆஃப் மில்டன். ஸோ லைஃப் ஆஃப் மில்டன் வந்து கொஞ்சம் மெதுவாக போனாலும், ஏன்னா நிறைய பேருக்கு இது தெரியாது, அதனால தான் பார்த்தீங்கன்னா அது ஒரு முறைக்கு ரெண்டு முறை சொல்லியிருக்கேன். ஏன்னா இதுக்கு அடுத்து வரதெல்லாம் பார்த்தீங்கன்னா பில்கிரிம் ப்ராக்ரஸ், இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, நம்ம அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பில்கிரிம் ப்ராக்ரஸ் பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ இந்த அடுத்த ஃப்ரீ கிளாஸில் நம்ம பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ் பார்த்துருவோமா, சரிங்களா. உங்களுக்கு பெய்டு கிளாஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நான் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லிகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன், ஏன்னா இது வந்து உங்களுக்கு ரொம்ப அவசியமான ஒன்று, பார்த்துக்குங்க. தேங்க்யூ. எஸ் சார்.